You are watching Grace Television. ஆண்டவர் மருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி நம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவுடைய கரம் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர், ஆண்டவர் துணை நிற்கிறவர். கர்த்தர் போதுமான பலனை கர்த்தர் தந்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி நாச மோசங்களுக்கு உலக காரியங்கள், உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள், உலகத்தின் எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் விலக்கி நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இணைந்து இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கணும், ஆராதிக்கணும். உதட்டின் கனியான ஸ்தோத்திர பலிகளை தேவ சமூகத்தில் ஏறெடுத்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நமக்கு வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிற இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற கொடிய நாட்கள், கொடிய பஞ்சங்கள், பட்டினி, பசி, விரோதமான செயல்கள், இதெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை அனுதின வாழ்க்கையில் நம்ம நாளிதழ்களில், செய்தித்தாள்களில், அதுக்கு பிற்பாடு தொலைக்காட்சியில் செய்திகள் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். மற்ற மனுஷர்கள் பேசுகிற சில சம்பவங்களும் குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இப்படி உலகத்தில் பலவிதமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டு இதெல்லாம் ஆண்டவர் இயேசப்பாவுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமேன். அதனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வசனத்திற்குள்ளாக உங்களை நான் முற்றிலுமாக நடத்தும்படியாக நான் ஆசிக்கிறேன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 1:19, தி புக் ஆஃப் ஜெர்மயா chapter 1:19. உங்களுக்காக நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், பாருங்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஆண்டவர் வசனம் சொல்லப்படுகிறது. தேவன் எரேமியாவின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், உன்னை இரட்சிக்கும்படிக்கு. ஆமேன். ஆண்டவனை காப்பாற்றும்படிக்கு, உன்னை பாதுகாக்கும்படிக்கு இந்த கால நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த கால நேரத்தில் இதை வாக்குத்தத்தமாக ஈடுபடுகிறார். ஆமேன். எத்தனையோ நபர்கள் சொல்லியிருக்கலாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கணவர் சொல்லியிருக்கிறான், மனைவி சொல்லியிருக்கிறான், பிள்ளைங்க சொல்லியிருக்கிறான், இல்லாத பெற்றோர்கள் சொல்லியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போய் கொண்டு இருக்கிற ஒரு நிலைமையாக இருக்கிறது. கணவன் சொல்லியிருப்பாங்க, கடைசி வரையில் கூட இருந்திருக்க முடியாது. மனைவி சொல்லியிருப்பாங்க, கடைசி வரையில் இருந்திருக்க முடியாது. பிள்ளைங்க சொல்லியிருப்பாங்க, கடைசி வரையில் இருந்திருக்க முடியாது. ஆனால் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர் இந்த கால நேரத்தில் நம்ம பார்த்து அவர் சொல்லுகிறார், பாருங்கள், நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிற உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். வானம்போ பூமியை ஒழிந்து போனாலும் என்னோட வார்த்தை நிலைத்திருக்கும் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். மனுஷர் எல்லாம் கைவிட்டுடுவாங்க, ஆனால் நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற தெய்வம் இந்த கால நேரத்தில் உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை காப்பாற்றும்படிக்கு, எல்லா உபத்திரமான குகைகளிலிருந்து, எல்லா விதமான சஞ்சலத்தில் தவிப்பிலிருந்து, எல்லா மரண கட்டுகளிலிருந்து, இக்கட்டுகளிலிருந்து, வியாதியிலிருந்து உன்னை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு இந்த கால நேரத்தில் இந்த சத்தியத்தை கேட்பதற்கு இல்லையா? ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். எந்த மனுஷன் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நோ மேன் கேன் ப்ரொக்ளைம் திஸ் வேர்டு. எந்த மனுஷன் இந்த வார்த்தையை சொல்லவே முடியாது. வானத்தையும் பூமியும் உண்டாயிருக்கிற தேவன் இந்த வார்த்தையை உங்களோடு பார்த்து அவர் பேசி கொண்டிருக்கிறார், உன்னை ரட்சிக்கும்படிக்கு. ஆங்கிலத்தில் சொல்ற, அண்ட் தே ஷல் ஃபைட் அகேன்ஸ்ட் தீ, பட் தே ஷல் நாட் ப்ரிவைல் அகேன்ஸ்ட் தீ, ஃபார் ஐ எம் வித் தி, செட் தி லார்ட். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், செட் தி லார்ட், டு டெலிவர் தி, உன்னோடு உன்னை ரட்சிக்கும்படிக்கு. ஆமேன். கர்த்தர் உன்னை ரட்சிக்கும், உன்னை காப்பாற்றும்படிக்கு, உன்னை விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பது நீ ஒருபோதும் மறந்து போகாது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உன் வாழ்க்கையில் நீ பல
சிந்தனையோடு கூட நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறையா? கர்த்தர் உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை அவர் நடத்தும்படிக்கு கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது. உன்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுக்க போகவில்லை. ஆண்டவர் தமது வலது கரத்தை நீட்டி உன்னை ரட்சித்துக் கொள்ளுகிற தேவன், உன்னை மீட்டுக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு தான் அந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் அடிக்கப்பட்டு, அவர் வாதிக்கப்பட்டு, அவர் சிறுமைக்குள் ஆக்கப்பட்டு, அவர் மரித்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் எத்தனை நல்ல தேவன் பாருங்க. அவருடைய வசனம் ஒரு போதும் பொய் சொல்லவே சொல்லாது. அவருடைய வசனம் நம்மை விட்டு ஒரு நாளும் இடப்படவே இடப்படாது. ஆண்டவர் நம்மோடு கூட அவர் சத்தியமுள்ள வார்த்தையாய் பேசுகிறவர். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய கரம் நம்மை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைங்களே, இந்த கால நேரத்தில் கர்த்தர் உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை உயர்த்தும்படிக்கு, உன்னை நடத்தும்படிக்கு, உன்னை பாதுகாக்கும்படிக்கு கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அகனத்தை அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். எருமையா 1:19 இந்த கீழ்பாகத்தில் சொல்லப்படுகிறது, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரவனை பாதுகாக்கும், கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை உயர்த்தி நடத்துவார். தோல்விக்கு இடம் இருக்காது. கர்த்தருடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாய், கர்த்தருடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் எல்லா விதமான தீமைக்கு விலக்கி சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவர் நிறைவும் வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளிட்டு உன்னை பாதுகாத்து அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பலத்த கரம் உன்னோடு கூட இருந்து இந்த கால நேரத்தில் அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷன் செய்யாத, மனுஷன் ஆற்றாத ஒரு ஆற்றுதலை கர்த்தர் உன்னோட வாழ்க்கையில் அவர் செயல்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை உனக்காக நான் வாசிக்கிறேன். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை விதமான வார்த்தைங்க உனக்கு விரோதமாக செயல்படட்டுமே, மனுஷன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை உன்னை ஒருபோதும் தீமைக்குள்ள நடத்தாது. அந்த வார்த்தையை பார்க்கல, உன்னோடு கூட இருக்கிற வார்த்தையான தேவன் உன்னை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் எல்லா கண்களும் மூடுவோம். கர்த்தர் நோக்கி பார்க்கலோ. பரலோகத்தின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த கால நேரத்தில் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை பார்த்து கண்டு கழித்து கொண்டு இருக்கிற, இந்த சத்தியத்தை அறிஞ்சு கொண்டு இருக்கிற நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் பேசியிருக்கிற நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லி அழகான இந்த வசனத்தை நாங்கள் வாசித்து தியானித்து இருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியோ. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.